ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொந்த பந்தங்கள்லாம் என்ன? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம சொந்த பந்தங்கள் தனியாக ஒரு கடைக்கு போயிட்டு உட்காந்துட்டு டீ குடிச்சிக்கிட்டு நம்மளோட பிரச்சனையை அவங்க பேசி சிரிக்கிறது சொந்தமாக இல்லை, நம்மளுக்கு நடக்கிற அந்த பிரச்சனையை தெரிஞ்சோ தெரியாத போல இருக்கிறது தான் பந்தமாக இல்லை, நம்மளுக்கு நடக்கிற இந்த பிரச்சனை கூட நம்ம கூட இருந்து சமாளிக்கிறது தான் உண்மையான சொந்த பந்தமா? உங்கள் கூட எந்த மாதிரி சொந்த பந்தம் இருக்காங்க? வாங்க இன்றைக்கி உண்மை சம்பத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. வணக்கம், இது வந்து என்னோட 17 வயசு என்னமோ நான் கொம்போ படிக்கிறப்ப நடந்த இன்சிடென்ட் இது. நாங்கள் வந்து வீடு மாதிரி ஒரு தாமானுக்கு போயிருந்தோம் பாருங்க. அப்போ அந்த தாமானில் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் அந்த இந்த ஸ்பிரிட் ஆஃப் காயின் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது என்னமோ ஒரு அந்த போட்டில் பேரெலாம் எழுதி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் காயின் தான் கூட்டாளிங்கெலாம் விளையாடுவானுங்க. அதில் வந்து நம்ம காயின்ஸை வச்சுட்டு அந்த பேய்களை ஆத்மாக்களை அழைச்சி பேசுவாங்களே, அந்த விளையாட்டு அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ ஸ்கூல்லெல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்ட பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்போ எல்லாம் பையனுங்க என்ன சொன்னானுங்கன்னா, இது வந்து ரத்தம் இருந்த சம்மந்தமாக ரத்தம் அவனுங்கன்னா ரத்தத்தை வெட்டி அந்த விளையாட்டு விளையாடுவானுங்க ஸ்கூலில். அப்போ எங்கக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும்ல மாதத்தில், ஸோ அந்த டைமில் நீ விளாண்டுப்பார், சீக்கிரம் வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து பேசும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி இந்த டைம் வெயிட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நைட்டு வந்து ஏறக்குறைய மணி ஒரு 12 நேருக்கும் எல்லோரும் தூங்கின பிறகு என் தம்பியை கூப்பிட்டு சொன்னேன், டே இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்குது, நான் இந்த மாதிரி ஆத்மாவை அழைச்சி பேச போகிறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொன்னேன். அப்போ தம்பி சொன்னால், பெரியாக்கா உனக்கு சும்மா இருக்க முடியல, தேவையில்லாத வம்பளை மாட்ட போறியான்னு கேட்டான். நான் சொன்னேன், இல்லைடா எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஸோ நம்மளும் விளையாண்டு பார்க்கலாம், ஆனால் எனக்கு ஒண்டியாக விளையாட பயமாக இருக்குது, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் தூங்கிட்டாங்க, நீ வா நம்ம ரெண்டு பேரும் கிச்சனில் உட்காந்து விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு. அப்போ இவனும் சரி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி கூட வந்துட்டான். அப்போ ரெண்டு பேரும் என்ன செஞ்சோம்னா, மொதல் அந்த கையில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் காயின் ப்ளீஸ் கம் அவுட் என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொன்ன பிறகு எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. அப்போ தம்பி சொன்னால், ஏய் சும்மா இருக்கிறியா, இது பொய்யே, இவனுங்களாம் ஏமாத்துறானுங்க, நம்ம இந்த விளையாட்டு விளையாட வேணாம், மணி 12 தாண்டிடுச்சு வா தூங்க போகலான்னு. நான் சொன்னால், இருடா இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு அப்போ இந்த மாதிரி கூப்பிட்டு பேசியிருந்தேன். டக்குன்னு வந்து என்னோடய காசு வந்து அந்த காயின்ஸ் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தம்பி சொன்னான், பெரியாக்கா நீ விளையாடாத, இது பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு நான் படுக்க போகிறேண்ணா. நான் சொன்னேன், இல்லைடா உண்மையிலே காசு மூவ் பண்ணுதுன்னு. ஆமாண்ணோனே இவனும் உட்காந்துட்டு, சரி கேளு, ஆர்வம் வந்துருச்சா ஆர்வ கோளாறில், கேளு இது யார் எவருன்னு டீட்டெயில்ஸ் கேளுன்னு. அப்போ நான் கேட்டோன்னே ஒரு மலாய் லேடி வந்து பதில் சொல்கிறாங்க, அவங்க பேர் என்னமோ சல்மான் வச்சுக்கோமே அந்தமாரி பேர் சொல்கிறாங்க, அப்புறம் வயசு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து என்ன பேசன்னு தெரியல, நான் பாட்டுக்கு காயின்ஸை ஜேம் ஆகிட்டோம். ஏன்னா அந்த கை வந்து அப்படியே என்னால் அந்த விரலை எடுக்க முடியல, அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. கேரா வந்து என்னன்னா, நம்ம கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்குதா என்னன்னு தெரில. அப்போ நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், டே எனக்கு பயமாக இருக்குடா, இது என்னடா செய்யறதுன்னு. அப்போ தம்பி சொன்னால், சரி நீ சொல்லிடு, நாங்கள் சும்மா விளையாட்டுக்காக தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறேன்னு சொன்னோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் சில நண்பர்கள் சில தொழில்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த பேக்ரவுண்ட்ஸ் ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா, அந்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி போடணுமோ அப்படி நான் போடுறேன். இல்லை உங்களுக்கு வந்து பிஜிஎம்மே இல்லாத ஒரு வெர்ஷன் வேணும்னு சொன்னிங்கன்னா, நான் அந்த ஒரு வெர்ஷனை நான் போட முடியும், அதை தனியாக நான் போடுறேன். ஸோ பிஜிஎம் விரும்புகிறவங்களுக்கு பிஜிஎம்மோட வீடியோ, பிஜிஎம் இல்லாதவங்களுக்கு பிஜிஎம் இல்லாமல் நான் வந்து ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ அது வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம சேனலில் கேட்குற உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதே வீடியோவை திரும்ப நான் வந்து ரீஅப்லோட் பண்ணுறேன்,
நான் பிஜிஎம் இல்லாமல். ஸோ இப்போ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது வந்து ஒரு பிஜிஎம் பிஜிஎம்மோட ஒரு ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரியை கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் அந்த பிஜிஎம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இதே மாதிரி தான் ஃபியூ ஸ்டோரிஸில் வந்து பேக்ரவுண்ட் வந்து அவங்க சொல்லும் போதே ஸ்டோரி கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு பேக்ரவுண்ட் சவுண்டு, அதை கட் பண்ணுறது தான் நம்ம அந்த பிஜிஎம் போடுறோம் மெயினாக. ஸோ அதே போல் இப்போ நீங்கள் இந்த சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டோரியை கேட்டிருப்பீங்க, அதில் வந்து பிஜிஎம்மோட கேட்டிங்க. இப்போ பிஜிஎம் இல்லாமல் அந்த பாதி ஸ்டோரியை கொஞ்சம் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் திரும்ப ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் கம்பரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கம்பரேஷனை வச்சு நம்ம காமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க பாருங்கள். அப்போ நம்ம மேபி சில பேருக்கு தெரியும் ஏன் நம்ம பிஜிஎம் பாய்க்கணும்னு உங்களுக்கு புரிதல் வரலாம். சில பேருக்கு ஸ்டில் இந்த சவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த உங்களோட காமெண்ட் வந்து தயவு செஞ்சு நம்ம காமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், தோழவங்க மின்தா மஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. நாங்கள் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் கூப்பிட்டு பார்த்தோன்னே, திடீர்னு அந்த என்ன சொல்லுவாங்க ஆக்ரோஷனம் சொல்லுவாங்க தெரியுங்களா, கோபம் கோபம் அளவுக்கு அதிகமாகி அது என்ன ஆன்சர் தெரியுங்களா, அது கொடுக்குது போடோ சாயாட பஞ்சா கிரிஜா உங்கள் அப்பா கச்சா சாயா அப்படின்னு கேட்டுருச்சு. இது வந்து அந்த எழுத்து என் தம்பி எழுதுறான், அது பாட்டுக்கு அந்த காயின்ஸு அந்த உருஃபில் போயிட்டு போயிட்டு வருது. அப்போ இவன் எழுதிட்டு சொல்கிறான், பெரியாக்கா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு போலக்கு விட்டு ஓட்டுதுன்னு. அப்படியே ஏசுது, போடோ எனக்கு நிறையா வேலை இருக்குது, நீ என்னத்துக்கு கூப்பிட்ட, காரியம் இருந்தால் கூப்பிட்ருக்கணும். நான் வந்து நீ யார் எங்கே இருக்கேன்னு கேட்டதுக்கு நான் இப்படியே உன் வீட்டு முன்னே க்ரோஸ் பண்ணி போகிறேன், நீ கூப்பிட்டனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இப்போ நான் பிஜிஎம் திரும்ப ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஏசிட்டோன்னே எங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு, ஐயோ இப்படி ஏசுதே அப்படி ஏதாவது கேள்வி கேட்கணுமே அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டேன், விளையாடுதானமா, சரி நீ எங்கே உள்ளாலே எங்கே தான் இப்போ இருக்க எனக்கு அந்த பதிலை சொல்லு அப்படின்னு கேட்ட கையோட, ப்ரோ நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ப்ரோ, அந்த மேசையில் அந்த காயின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு தெரியுங்களா, அப்படி கீழே விழுந்துருச்சு சிமெண்டில். சிமெண்டில் விழுந்த கையோட என்னோடய கை இயற்கையாகவே வந்து நேச்சுரலாக தெரியுங்களா, அப்படி கை வந்து அந்த காயின்ஸில் வந்து சிம்டில் டச் பண்ணிடுச்சு அந்த காயின்ஸ் மேலே, என்னால் அந்த கையை விரலை எடுக்கவே முடியல. அப்புறம் என் தம்பி அப்போ தம்பிக்கு ஏறக்குறைய 12 வயசு இருக்கும், அவன் ஆடி போயிட்டான், எக்கா என்ன பெரியாக்கான்னு பார்த்தா அந்த காயின்ஸு அப்படியே இப்போ நம்ம ஓடுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி அந்த காயின்ஸை அப்படியே அது மூவ் பண்ணிக்கிட்டு நேராக ஸ்பீடு எடுக்குது, நேராக அப்படியே அது பாட்டுக்கு ஓடுது. நான் அந்த விரல் அந்த காயின்ஸ் மேலே வச்சுக்கிட்டே நானும் கீழே அப்படியே குனிஞ்சிக்கிட்டு அது பின்னாலே ஓடுறேன். அது கிச்சன்லேருந்து ஓடிக்கிட்டே இருக்கா ஓடி நேராக போய் எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிது. நின்ன கையோட தம்பி அரண்டு போயிட்டான், பெரியாக்கா வாசலில் தான் நிற்கிது பெரியாக்கான்னு. அப்போ என்ன பண்ண தெரியாமல், ஏன்னா எனக்கு 14 வயசு அவனுக்கு 12 வயசா, ஸோ பேனிக் ஆகிட்டோம். என்ன பண்ணு தெரியாமல் சட்டுன்னு என்ன பண்ணிட்டேன், அந்த காசை தம்பி எத்திட்டான், எத்தி நவுத்தி விட்டுட்டு விரலை எடுத்துட்டோம். ஸோ விரலை எடுத்துட்டோன்னே ரெண்டு பேருக்கும் வேர்த்து விறு விறுத்து பயந்து போய் ரூமுக்கு ஓடிட்டோம். நான் வந்து எப்போதும் வந்து தனியாக தான் படுப்பேன், கிட்ட யாரையும் வச்சு படுக்க மாட்டேன். அப்போ தம்பி நல்லா ஏசினான், நான் தெரியும்ல சின்ன பிள்ளைங்க எப்படி நாயெல்லாம் விளாடுவான், அவன் நாயே பேயேன்னு கூப்பிடுமா, அவன் நாயே நீ சாவறதுக்கு தான் வழி தேடனியா, மாட்டை போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான். நானும் போய் கை காலம் உதற ஆரம்பிச்சிருச்சு, பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு அப்புறம் படுத்துட்டோம். படுத்து ஒரு மணி நேரம் தான் இருக்கும் ப்ரோ, எனக்கு நல்லா தெரியுது நான் வந்து ஜன்னலுக்கிட்ட தான் படுப்பேன் பாருங்கள். ஸோ ஜன்னலுக்கு நேராக காலை நீட்டிக்கிட்டு நான் வந்து தம்பி என் பக்கத்தில் எங்கள் அம்மா அந்த பக்கம் அப்படி எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா என்னோடய உடம்பு வந்து அப்படியே திரும்புது, திரும்பி அந்த ஜன்னலுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக நான் படுக்கிறேன். இந்த என்னோடய கால் விரலை யாரோ வந்து பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியுது ஒரு உருவம் என் கால் விரலை அப்படியே உறிஞ்சி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அந்த உருவம் வந்து கால் விரலை அப்படியே உரியுது. கேரா வந்து கணக்கு எப்படின்னா ரத்தம் உறிஞ்சி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குது. நான் கண்ணை திறந்து யாராக இருக்கும், என்னடா இது அதிசயமாக நடக்குதுன்னு கண்ணை திறக்கிறேன். வெள்ளையாக ஒரு முடி நீட்டாக பல்லு ரெண்டு சைட்டும் ரெண்டு பல்லு இருக்கும் அந்த காளிமாக்கு நம்ம சைடில் சொல்லுவோம், அந்த மாதிரி பல்லு ப்ரோ நீட்டாக இருக்குது. மிளாய்க்காய்ச்சி நின்றுக்கிட்டு இருத்துக்கிட்டு இருக்கா, ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இது வந்து நான் லைஃப்பாக பார்க்குறேன் அந்த உருவத்தை.
அந்த உருவம் இழுக்குது வாசலில் நின்று. அது என்ன என்ன சொல்லுதுன்னா, நான் பாட்டுக்கு சும்மா அப்படி போனேன், நீ தானே கூப்பிட்ட அப்படின்னு அதையே தான் ரிப்பீட் பண்ணுது. அப்புறம் நான் பயந்து போய் எங்கள் அம்மாவை பிடிச்சி இழுத்து, எங்கள் அம்மா என்ன அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா, நீ கிட்ட வாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவை ஹக் பண்ணிட்டு படுக்கிறேன். எங்கள் அம்மா என்ன கேட்குறாங்க, நீ இப்படி படுக்க மாட்டேன் என்னான்னு, எனக்கு உடம்புலாம் ஆடுது. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ என்னமோ பண்ணிட்ட போல இருக்கு, சரி இப்போ ஒன்றும் பேச வேணாம், படு, விடிய காலையில் தான் உனக்கு இருக்குன்னாங்க. அப்புறம் நான் படுத்துட்டேன் ப்ரோ. அந்த நாள் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை, அது வாசலில் நிற்கிது எனக்கு தெரியும். அப்புறம் எங்கள் அம்மாவை கடி இருக்க கட்டி பிடிச்சி படுத்துட்டு அப்புறம் மறுநாள் நார்மலாக ஆயிடுச்சு. நார்மலாக ஆகிட்டோன்னே எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க, என்னான்னு. இல்லைம்மா, ஏன்னா தெரியும் கன்ஃபார்மாக அடி விட போகுதுன்னு. இல்லைம்மா, கெட்ட கனவு கண்டேன்னு போய் சொல்லிட்டேன். அப்போ எனக்கு வந்து இன்னும் ஆசை வந்துருச்சு, ஓ நைட்டில் நம்ம கூப்பிட்டோமே வந்து பேசினிச்சே, ஸோ மீண்டும் ட்ரை பண்ணலாம் என்னன்னு செஞ்சேன். என்ன செஞ்சேன்னா, விடிய காலையில் கூப்பிட்டு பார்ப்போம்னு ஏறக்குறைய ஒரு 11 மணிக்கே செஞ்சேன் ரூமில் கதவு சாத்திக்கிட்டு. அப்போ ரூமில் வந்து சரி, அப்போ அந்த சீசனில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்துட்டான், அப்போ வந்து அவனை கூப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அவன் பேரை சொல்லி, ஸ்பிரிட் ஆஃப் பாயிண்ட் ப்ளீஸ் கம்மான்னு சொல்லிட்டு, அவன் பேர் முருகன், முருகன் நீ வருவியா வரியா அப்படின்னு இது பண்ணேன். ஆனால் இது அவன் இல்லை, இவ தான் இந்த அந்த மிளாய் கடிச்சு தான் ஸ்டீல் அங்கே இருக்காளா என்ன தெரியல, டக்குன்னு இறங்கிடுச்சு. இறங்கிட்டோன்னே அதே தான், காசு சுற்றுது. ஆனால் அந்த சீசனில் வந்து இந்த சாமி ஆடுறதுலாம் நான் நம்ப மாட்டேன் பாருங்கள். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஐயா வரணும், எல்லோரும் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னால் எங்கள் அம்மாக்கிட்ட தான் வந்து குறி கேட்டு செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பெரும்பாலும் அந்த சாமி ஆடுறதை நம்ப மாட்டேன். கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு என்ன தோணுது தெரியல, அங்கேயும் சவுண்டு கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு என்னமோ மனசில் வந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்குன்னு. நான் சொன்னால் அப்போலாம் ஒன்றும் இல்லைனு. கொஞ்சம் நேரம் தான் ப்ரோ, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஐயா டக்குன்னு இறங்கிட்டார். இறங்கிட்டு சமைச்சவங்க சமைச்ச அந்த இது அடுப்பெலாம் அப்படியே போட்டுட்டு கதவை திறந்து ஆங்காரமா, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டாங்க. எனக்கு பயத்தில் இது என் வாழ்க்கையில் நிறைய அமானுஷங்களில் இதுவும் ஒன்று ப்ரோ. அதோடு எனக்கு பயம் எடுத்து தலையோடு குளிச்சுட்டு போய் சூடம் ஏற்றி, இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் இந்த விளையாட்டு நான் விளாட மாட்டேன்னு சாமி மேடையில் ஒரு வாக்கு. பயத்தில் இல்லைம்மா, சும்மா இந்த மாதிரி பேயை அழைச்சி பேசுகிறேன்னு, எனக்கு தெரியாது ஐயா வந்து இறங்கியிருக்கானு. அங்கேன்னு வந்து எனக்கு ரெண்டு அரைச்ச விழுந்துச்சு. உன்னை யார் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய சொன்னால், இது எவ்வளோ ஆபத்தான இதை நீ செஞ்சிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அரை விட்டு தரதான்னு இழுத்து போய் நிப்பாட்டி சூடம் சூடத்தை ஏற்றி என் உச்சந்தலையிலேருந்து உள்ளம் பாதை வரைக்கும் அப்படியே இறக்கி எல்லாம் செஞ்சு சூடத்தை தூக்கி வெளியே போட்டு அந்த காசையும் தூக்கி வெளியே போட்டு, இதோட உனக்கு கடைசி, நீ தப்பிச்சு வந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாங்க. நான் உக்காந்துட்டு எனக்கு என்ன தான் நடந்துச்சு, ஏன் வந்தாங்கன்னு. அப்போ தான் சொன்னாங்க, அந்த மிளகாய் அரிசி வந்து சும்மா இருந்தவள நீ நோண்டிட்ட, அதனால் அவள் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா, உன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னாங்க. இது என் வாழ்க்கையில் நிறைய அமானுஷங்களில் இதுவும் ஒன்று ப்ரோ. அதோடு எனக்கு பயம் எடுத்து தலையோடு குளிச்சுட்டு போய் சூடம் ஏற்றி, இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் இந்த விளையாட்டு நான் விளையாட மாட்டேன்னு சாமி மேடையில் ஒரு வாக்கு மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அதனால தான் ப்ரோ, யாராவது இந்த விளையாட்டு விளையாண்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயம். ஈவன் இப்போ கூட ஆள் விளையாடுறாங்க, நான் போய் சொல்லுவேன், ஏய் நான் பட்டுட்டேன், தயவுசெய்து இதை செய்யாதீங்கன்னு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டும் இந்த மாதிரி விளாண்டு ஒரு பையன், நம்ம பினாயிங் ப்ரீஷ் இருக்கல, அங்கே இறந்த பையனான். அவனை சும்மா இருக்க முடியாமல் அவனை வர வச்சு பேசி பேசி அவனுக்கு வந்து அதை பிடிச்சி போய், அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ரோ, பெண்களே அட்மையர் பண்ணுவாங்க அந்த பிள்ளையை, அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்ச நாளில் அப்படியே எலும்பு தோலும் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போதும் என்ன செய்யணும்னா, ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு, ரூம்புக்கு அது சாத்திக்கிட்டு ரூம்புலேயே தான் இருப்போம். என்னன்னு பார்த்தா யாருக்கிட்டே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்புறம் அவங்க வீட்டில் சந்தேகப்பட்டு இதே மாதிரி தான் ஐயா போய் அழைச்சி பேசுகிறப்ப, அப்போ தான் ஐயா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த விளையாட்டு விளாண்டு சும்மா இருந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு வந்து இதை பிடிச்சிருச்சு. ஸோ அந்த பையன் அந்த ஆத்மா இறங்கி அந்த பிள்ளையை விட்டுட்டு போகவே மாட்டேன்னு சொல்கிறான். இதுதான் எனக்கு வேணும், இது என் கூடயே இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் ஆணிச்சு. ஸோ இதெல்லாம் நிறையா நான் பார்த்த பிறகு தான் நினச்சேன், ஓ இது பொய்யில்ல, இது உண்மையான ஒரு விஷயம்னு.
ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி. ரொம்ப சம்பத்தான ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்ஜா போர்டு, இந்த ஸ்பிரிட் ஆஃப் த காயின், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பல பேர் பல விதமான அனுபவங்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த சிஸ்டரோட ஸ்டோரி இவங்களோட அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த ஓய்ஜா போர்டு நம்ம விளையாடாமல் இருக்கிறது நல்லது. இதை வந்து ட்ரை கூடயும் பண்ணாதீங்க, ஏன்னா இது மூலிமா பல பேருக்கு பல விதமான விபத்து ஆபத்து உயிரே போயிருக்கு. ஏன் என்னோடய ஸ்டோரி கூடயும் அதில் இருக்குது. சாப்டர் எபிசோட் 41 நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கும் நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விளையாடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்னொரு உண்மை சம்பவத்தை நம்ம கேட்கலாம். வாங்க இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். குட் மார்னிங் அண்ணா, எனக்கு வந்து 8 வயசில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் ஃபாதர், எங்கள் மதர், அப்புறம் வந்து என் பையன், சிஸ்டர் மட்டும்தான் பிறந்திருந்தாங்க, பிரதர் பிறக்கலை. அப்போ வந்து எல்லோரும் வந்து எப்படின்னா ஒரு என்னோடய கிராண்ட் மதர், ஸோ ஊருக்கு வர போகிறதாக சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக ஏர்போர்ட்டுக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா போயிட்டாங்க. நான் என் தங்கச்சத்துக்கிட்ட போயிட்டாங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. அப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற போது வந்து ஒரு எங்களோட ஃப்ளைட்டு விடுனேன். அப்போ வந்து ஒரு ஃப்ளைட் ரோட்டில் தான் தங்கியிருந்தோம். அப்போ அந்த கீழே வந்து ஒரே சிரிப்பு சத்தமோ ஓடுற சத்தமோ, ஏன்னா ஃப்ளைட்டில் நிறைய பேர் இருக்காங்கனால போவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதே அப்புறம் வந்து பார்த்தா கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவு ஓப்பன் பண்ணால் ஒரு வெள்ளைக்கலர் உருவம். அன்னைக்கு அந்த டைம் வந்து கொஞ்ச நாள் அந்த ஜுரத்தில் ஃபீவரில் கடந்தேன். அதுக்கப்புறம் வந்து 12 வயசுக்கு வந்துட்டு எந்த சடங்குலாம் பண்ணுவாங்களோ அப்போயும் அதே உருவத்தை நான் வந்து நான் எப்போ நான் ஃபஸ்ட்டு 8 வயசில் நான் பார்த்தனோ அதே உருவத்தை வந்து வயசுக்கு வந்து 12 வயசில் ஒருத்த அந்த தடவையும் பார்த்தேன். அப்போவும் நான் மயக்கப்பட்டு இந்த பயத்தில் விழுந்து ஃபீவரில் கடந்தேன். அது முடிஞ்சு போன பிறகு எங்கள் பாட்டியாக வந்துட்டாங்க. ஸோ வந்து 18 வயசில் வந்து உனக்கு மேரேஜ் பண்ணணும், நான் வரல கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்காம என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. 2010-2011 வரைக்கும் தான் நான் நல்லா இருந்தேன். 2012-13-14-15 இந்த 4 வருஷம் தான் என்னை வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர். என் மாமியார், நாத்தனார், என் புருஷன், ஸோ என் மாமியாரோட நாத்தனார் அவங்க வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அடிக்கிறது, திட்டுறது, உங்களை மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல, எனக்கு அருவறுப்பாக இருக்குது அப்படிலாம் ரொம்ப சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சீச்சி கிட்டே வராத, உன்னை பார்த்துல அசிங்கமாக இருக்க, நீ ஒரு இப்படி இப்படி ரொம்ப பேசினாங்க. எனக்குலாம் ரொம்ப அழுவையாக இருக்கும். சரி அம்மாவுக்கு ஃபோன் அடித்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னால் அம்மா ஃபோனும் பிடுங்கிட்டாங்க. அம்மாக்கிட்ட பேசக்கூடாது, இவங்கக்கிட்ட பேசக்கூடாது, எல்லாம் செஞ்சுட்டு அந்த 2012 அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா, என்ன ஃபீலிங்னா கெட்ட கெட்ட கனவு. நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி, நானே போய் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இந்த கெட்ட கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருந்துச்சு. காலைல முடித்தாலே பயமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு வந்து அடி வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பீரியட் வர டைம் உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்களுக்கு மாதவிடாய் அந்த டைம் வந்து எப்போதும் வர டைம் வலிக்கும். ஆனால் வந்து அது வலி தெரியாதுன்னா இந்த வலி வந்து இடைக்கிட வந்து யாரோ என்னோட இந்த ரிமூவ் பண்ணி தூக்கி போகிற மாதிரி, கருப்பத்தை தூக்கி போகிற மாதிரி ஒரு வலி, வலினா வலி, வாந்தி வலி, இந்த மாதிரி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அதை பெருசாக எடுத்துக்கலை. அலர்ஜி வர ஆரம்பிச்சிச்சு என் உடம்புக்கு. எனக்கு ஸ்கின் வந்து எப்போதும் எனக்கு அலர்ஜி இருக்காது, நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன். எனக்கு அலர்ஜி வர ஆரம்பிச்சு. என்னோட இது அலர்ஜி வர மாதிரி இருக்குது அப்படிலாம் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி பெரிய இதை ஸ்கின்னுக்கு ஏதோ கொசுக்கடி நான் அப்படி வந்திருக்க போல அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் வந்து என்னென்னா யாரோ ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பொண்ணை நாத்தம் ஆறும் இடக்கடை, இந்த சாக்கடை ஓடுற மாதிரி, பாத்ரூம் ஆடுற மாதிரி, என்னமோ வாட வரும், இது நட வித்தியாசமாக இருக்குது வாட வருது அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வாந்தி. வாந்தினா வந்து எல்லாருக்கும் வந்து வாந்தி எப்படி வரும்னு தெரியும், ஆனால் எனக்கு வந்து க்ரீன் கலரில், பிளட் கலர், ரத்த கலரில், ரெண்டு கலர்லேயும் வரும். இதையும் இப்படிலாம் வருதுன்னு எங்கள் பாட்டியக்கிட்ட சொன்னேன். ஒன்று எல்லாம் தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணி குடிக்க குடிக்க இன்னும் எனக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் பாட்டியை வந்து பயந்துட்டாங்க. இது என்ன, உனக்கு என்ன இப்படி செய்து அப்படி செய்துன்னு ரொம்ப அவங்க வந்து வேதனைப்பட ஆரம்பித்தாங்க.
அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து கித்தா போட்டு பார்ப்பாங்க, பால் போட்டில் கித்தா போட்டு பார்ப்பாங்கன்னு ஒரு சாத்தியம் இருக்குது, ஜூசிய மாதிரி. அதை போட்டு பார்த்தப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க பேத்திக்கு வந்து சீவனை செஞ்சுருக்காங்க, அதுதான் அப்படி வந்து உங்கள் பேத்தியை போட்டு படுத்துது அப்படின்னு எங்கள் பாட்டியை வந்து அதை கேட்டுட்டு என்னாச்சு இப்படியா யார் செஞ்சுருப்பா அப்படின்னு கேட்டால், இந்த பொண்ணோட வீட்டில் மாமியார் வீட்டில் தான் செஞ்சுருக்காங்க, இந்த பொண்ணு பைத்தியம் பிடிச்சி தன்னால் தற்கொலை பண்ணிக்கிறது, தன்னால் வீட்டு விட்டு ஓடுற மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்புறம் எல்லாம் இந்த பொண்ணே இந்த சாகிற மாதிரி செஞ்சுருக்காங்க, அதுதான் இந்த பொண்ணை போட்டு படுத்துது. இதுக்குமே நான் அந்த வீட்டில் உங்கள் பொண்ணை பேத்தி விட்டு வச்சிங்கன்னா உங்கள் பேத்தி வந்து செத்துருவா, அப்புறம் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த கித்தா போட்டு பார்த்துட்டாங்க. அதோட இந்த மாதிரி கேட்க போனோம், ஆமாம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து துமுறாகவே பேசினாங்க. அதோட நாங்கள் வெட்டி விட்டுட்டாங்க, இதுக்கு முன்னே சரி வராதுன்னு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் நாள் எங்கள் பாட்டியாவும் மௌத்தப்பிட்டாங்க, ஏன்னா எங்கள் ஃபாதர் எனக்கு வந்து சப்போர்ட் கிடையாது, ஏன்னா எங்கள் ஃபாதருக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா எனக்கு தெரியாது சின்ன வயசுலேருந்து ஒரு மேன் பாசமே எனக்கு வேலை இல்லை. அதோட வந்து இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்த பிறகு வந்து இந்த பிள்ளை வாழை வெட்டி ஆகிடுச்சி அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் வந்து ஒரு அம்மா பழம்புக்கிட்டே இருந்தப்ப அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க தான் சொன்னாங்க, இந்த தத்துவம் போய் பாருங்கள் அப்படின்னு அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவரும் பார்த்துட்டு மண்டி பூங்கா இதெல்லாம் செஞ்சார், எதுவுமே எனக்கு வந்து கேர் ஆகலை. திடீர் திடீர்னு வந்து நானே வந்து தற்கொலை பண்ணிக்கிறது, கத்தி எடுத்து கையை வெட்டிக்கிறது, தூக்கில் தூங்குறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் செஞ்சிருந்தேன். ஆனால் என்னையும் அறியாமல் அந்த மாதிரி சொல்கிறது, அந்த பொண்ணு அறியாமல் தான் செய்கிறா, அவளுக்கு தெரியல என்ன செய்கிறோம் அப்படின்னு அவளுக்கு தெரியல. ஆனால் காலையில் முடிச்சு பார்த்தாதான் அவள் நார்மலாக இருப்பா அப்படின்னு அவர் சொன்னார். தத்து இந்த பக்கம் வந்து அவர் வந்து பொங்கல் தண்ணி பண்ணி எல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு தான் கியூர் ஆகிச்சு, ரொம்ப நாளைக்கு எனக்கு கியூர் ஆகலை. அப்புறம் அவர் சொன்னார், வந்து மழைக்காலை போய் கடலில் வந்து குளிச்சுட்டு தர்காவில் வந்து இருங்க, அவங்க ஜாத்து பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாலும், அவர் சொன்ன மாதிரி ஒரு மாதம் என்ன இருந்தேன். ஸோ எல்லாருக்கும் சொன்னால் ஒரு மாதம் இருந்தால் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. எப்போ நான் வீட்டை விட்டு வெளியே அங்கேருந்து வந்தேனோ அன்றைக்கி எனக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுச்சு மறுபடியும். அதோட வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, மூஞ்சி ஒரு மாதிரியாக போகுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என் கண்ணில் பார்க்குறப்ப என் மூஞ்சி என்னை பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது. எனக்கு மேரேஜ் பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வந்தாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வந்து ஃபோட்டோவில் பார்த்தப்போ ஓகே நார்மலாக இருக்குது பிடிச்சிருக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பொண்ணு பார்க்க வந்தப்போ ரெண்டு மூணு நாள் சேர்ந்து தானே பொண்ணு பார்க்க வருவாங்க, வந்து பார்க்க வந்தப்போ பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு பார்க்கவே எனக்கு பிடிக்கல, எனக்கு அருவறுப்பாக இருக்குது, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாலு வாரம் வந்துச்சு, நாலு வாரமும் இப்படி தான் போணுச்சு, திடீர் திடீர் கல்யாணம் வரைக்கும் வரும், நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரும், நின்று போகணும் அப்படியே இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்து அந்த பொம்மை கிட்ட போய் கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு, உங்க கண்ணுக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணாத அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க, அதுதான் இப்படி பண்ணுது, அதான் பூங்கா பண்ணியிருக்கேன்ல பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வந்து எனக்கு வந்து கனவுல வந்து ஒரு சொன்ன ஒரு பாய் வந்து யாரும் என் கூட படுத்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி காலைல வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா கழுத்தில் கடி, ஸோ அந்த தொடையில கடி, அந்த மாதிரி காலில் வந்து கீரல், முதுகில் வந்து கீரல், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட காட்டின, இதெல்லாம் எப்படிமா வந்துச்சு, முதுகுலாம் எப்படிமா கீரணும், கழுத்துலலாம் பாருமா காயமாக இருக்குது அப்படி இப்படின்னு அம்மா கிட்ட சொன்னால், அதுக்கு வந்து அம்மா வந்து அம்மாவுக்கு ஒன்று குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லணும், திருப்பியும் அதே பொம்மை கிட்ட சொல்லப்போ அதான் சொல்லியிருக்கேன், உன் பொண்ணுக்கு வந்து ஒரு ஆண் ஆண் வந்து இறந்த ஆண் இறந்து போயிட்டான், ஆணோட இது தான் செஞ்சுருக்காங்க, அந்த ஆண் வந்து என்னென்னா உன் பொண்ணை வந்து வேறு ஆண் கூட சேர்க்க விடாது, ரெண்டாவது அந்த பொண்ணோட பொண்ணு கூடையே தான் இருக்கும், ரொம்ப செஞ்சுருக்காங்க, அதுக்கும் நான் வந்து செஞ்சு தாயத்து கொடுக்குறேன். வந்து தலையை சுற்றி உழுவுற ஸ்டேஜுக்கு வந்துட்டார், ஏன்னா அந்தளவுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு முறையில் செஞ்சுருக்காங்க, ஏன்னா எந்த முறையிலையும் எனக்கு வந்து கிளியர் ஆகக்கூடாதுன்னு. அப்புறம் வந்து என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்டோட வாப்பா ஃபாதர் அவர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி செய்கிறவங்கிட்ட சொல்லி கேட்டப்போ அவங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்க. நான் போய் கேட்டேன், ஏன் மாமா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நீ எப்படி நல்லா இருக்க முடியும், என் பையன் சந்தோஷமாக இருக்க வேணா, நீ நிம்மதி இல்லாமல் இருக்கணும், அதுதான் நாங்கள் பண்ணுறோம், நீ சீக்கிரம் செத்து போயிரு அப்படின்னு வந்து சொல்கிறார். ஈவ இருக்க இல்லாமல் அதோட சரி நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எனக்கு செஞ்ச கெடுதல், அந்த கெடுதலுக்கு
என் மாமனா. ஸோ எக்ஸ் மாமனா வந்து இறந்து போயிட்டார், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். ஸோ ஆண்டவன் இருக்கான்னு இதை வச்சு நான் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் கூட வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்கலை. வந்து எங்கள் ஃபாதர் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறாரு, திடீர்னு வந்து காசு காண போகிறது, ஜாமான் காண போகிறது, இதுக்கெல்லாம் வந்து நீ தான் காரணம், நீ தான் எடுத்திருப்ப, நீ தான் இப்படி பண்ணுற. நான் சொல்லுவேன், இல்லை பாப்பா நான் எடுக்கலை பாப்பா, அப்படி இப்படின்னு வந்து சொன்னாலும் அடிக்கிறது, கை நீட்டி அடிக்கிறது, எட்டிக்கிட்டு உதைக்கிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அம்மாக்கிட்ட போய் சொன்னால் என் மூஞ்சி மணிக்கே வந்து நிற்காத, அவனை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது. எங்கள் அம்மா பேசுகிறாங்க, என் தங்கச்சி நல்லா இருந்தவன் அவளும் பேச ஆரம்பித்தான், என் தம்பி அதுக்கு மேலே எல்லாரும் இப்படி என் மேலே எரிஞ்சு விழுறதை பார்த்துட்டு எனக்கு அழுவழிவே வந்து நான் பக்கத்து வீட்டு அண்டிக்கிட்டேன். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தாங்க, அவங்க கிட்டே பேச சொல்லுவாங்க. அவங்க வந்து பொம்மை கொட்ட கேட்டிருக்காங்க. அவர் வந்து சொல்லியிருக்கார், அந்தத்தோ உன் பொண்ணுக்கு உதவி செய்கிறது வந்து எங்கள் அப்பா அம்மா, இவங்களுக்கோட வெறுப்பு கொண்டு வர்றதுக்கு தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அவர் சொன்னார், இதுக்கு விடுவு அவர்கிட்ட கேட்க சொன்னேன், இதுக்கு விடுவு காலமே இல்லையா அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, துருவுங்க, ஆண்டவனை நம்பு, அவனை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாந்திருக்க அந்த எமிச்சப்பழம் சொல்லுவாங்களே, அந்த கனி பூ ஒரு தாயத்து இதை வந்து உன் கூட நீ என்றைக்கு வைக்கிறீங்கோ அது இருக்கிற வரைக்கும் வந்து அந்த ஆத்மா அந்த துஷ்ட சக்தி உங்ககிட்ட நான் வராது, உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். அதோடு வந்து அந்த கனியை இதை வந்து அந்த ஆண்டி வந்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அது இன்ன வரைக்கும் என் கூட தான் இருக்குது. சொன்னால் அந்த ஆத்மா வந்து எத்தனை நாள் என் கூட இந்த மாதிரி இருந்துச்சோ அது வந்து என்கிட்ட ரெண்டு மூணு நாளாக எனக்கு இல்லை, ஆனால் அது இல்லை, ஆனால் இது வந்து எனக்கு எங்கள் அப்பாவோட வந்து டார்ச்சராக எவியாக. என் கணவன் வந்து மாடு துரத்தம் தருமா, காலம் அந்த காலம் மாடு மாதிரி அது வந்து எனக்கு துரத்துது, நான் ஓடுறேன், பாம்பு துரத்துது ஓடுறேன், ஓடிக்கிட்டே இருக்கேன்னு தவிர வந்து அந்த முடிவில் வந்து நிற்க மாட்டேன். வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கனவு, என்ன கனவு கண்ணுனா, ஒரு வந்து ஒரு லேடி, ஒரு அம்மா நான் சாகிற மாதிரி ஒரு கனவில், அப்போ நான் செத்தன அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸஸில் போக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவில் தான் ஒரு ஒரு அம்மா வந்து தலை நிறைய தலையை சீவி கோரி கட்டி தலை நிறைய பூ வச்சு நடுவில் ஒரு நல்ல பெரிய பொட்டு வச்சு ஒரு மஞ்சள் கலர் சேரி சவுப்பு கலர் பாடுற மாதிரி இருக்குது. ஒரு அம்மா ஒரு பார்க்க அவங்களுக்கு தெய்வ கலர் மாதிரி இருந்துச்சு. நீ கவலைப்படாதம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் தீந்துடும், நீ நிம்மதியாக இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த திடீர்னு எனக்கு முழுக்க வந்து பார்த்தா கனவு. அந்த நினைப்பு இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குன்னா, இது வந்து நேற்று எனக்கு வந்து கனவுல வந்த காட்சி. அதோட உங்களோட வந்து யூடியூப் பார்க்குறப்பெல்லாம் என்னை பற்றி எனக்கு நடந்த கொடுமை வந்து மற்ற பொண்ணுங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி நான் போட சொன்னேன்னா, ஏன்னா இதை பார்த்து திருந்துற ஜென்மங்களாச்சும் திருந்தோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு கெடுதல் நடக்கக்கூடாது, அவங்களாச்சும் திருந்தோம். நானும் கல்யாணம் பண்ணி குடும்பம் கொட்டி இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் வாழ்க்கையில் அந்த ஆசையே நிறைவேறாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, நானும் எனக்கு என்றைக்கு திருப்பி கட்டுறாலும் அன்று கொடுக்கட்டும், அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். இதுதான் என்னோடய ஸ்டோரின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மாதம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டோரி வந்து அந்த சிஸ்டரோட, அந்த சிஸ்டருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம், அதாவது அவங்க அந்த ஒய்ஜா போட் பாயிடுச்சு, அவங்க விளையாடும் போது இந்த மாதிரி ஒரு அமானிஷன் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த ஒய்ஜா போட்டை வச்சு விளையாடாதீங்கன்னு. செகண்ட் வந்து இன்னொரு சிஸ்டருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம், இது வந்து என்னன்னாக்கா மாந்திரிகம் செய்வேன்னு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து திரும்ப திரும்ப அவங்க ஃபேமிலியே வந்து அவங்களுக்கு செஞ்சு இந்த மாதிரி அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது, அவங்க உயிரே போயிடணும் அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு கனவு, கெட்ட கனவு, ஒரு நாளைக்கு மாடு துளற்ற மாதிரி, ஒரு நாளைக்கு பாம்பு துளற்ற மாதிரி. ஸோ பல விதமான அமானுஷைகள் அனுபவித்து இந்த வலியும் வேதனையோடு வந்து இந்த சிஸ்டர் இருந்திருக்காங்க. அவங்க ஷேர் பண்ண சொன்ன ஒரு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாது. ஸோ இதை பார்த்தாச்சும் சில பேர் வந்து கொஞ்சம் திருந்தணும், ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழணும்னு எதிர்பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கடைசியாக அவங்க மாமியார் வீட்டிலேருந்து இந்த மாதிரி அவங்களுக்கே இந்த மாதிரி செஞ்சு அவங்க வீடு அவங்க வாழ்க்கை இப்போ வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கடவுளோட அந்த சக்தி, கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறச்சு அவங்க அட்லீஸ்ட் சர்வைவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வச்சு நான் சொல்கிறதுனாக்கா, மாந்திரிகத்தை யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. ஒரு ஒரு ஆளுங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும்,
ஒரு உயிரை வந்து மதிக்க கற்றுக்கங்க. அதாவது இந்த கெட்ட விஷயத்தை போகிறவங்கக்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது தான். கவலைப்படுங்க சிஸ்டர், அதாவது அமானிச்சியும் ப்ராப்ளம் உள்ள சிஸ்டரும் சரி, இப்போ இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட ஒரு சிஸ்டரும் சரி, பாதிக்கப்பட்ட ஒரு சிஸ்டரும் சரி, நம்ம கூடி சீக்கிரம் ஒரு வீடியோ நம்ம போடுவோம். ஸோ அதில் ஒரு சின்ன ஹெல்ப் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. இது வரைக்கும் இந்த கதையை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சம்பவத்தை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிக்கர்.